Welcome back to my YouTube channel Ritu Talks இன்னைக்கு நான் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Continents of the World இத நம்ம ஒரு சீரிஸ் ஆதாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எபிசோட் 1 ஏசியா பத்தி தான்ங்க பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோ போலாம் ஏஷியான்ற நேம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீக் வேர்டாங்க அதுக்கு என்ன மீடிங்னு பார்த்தீங்கன்னா த சன்ரைஸ் ஆங்க அது மட்டும் இல்லைங்க டோட்டல் ஏர்த்தோடைய லேண்ட் சர்ஃபீஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் ஏஷியாவாங்க ஏஷியன் காண்டினெண்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபார்ட்டி நைன் கண்ட்ரிஸ் இருக்காங்க ஏஷியா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு காண்டினென்ட் கூட அதோட பார்டரை ஷேர் பண்ணுதாங்க அது என்ன கான்டினென்ட்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கா அண்ட் யூரோப் வேர்ல்ட்லேயே மோஸ்ட் பாப்புலர் காண்டினென்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா தாங்க அது மட்டும் இல்லைங்க வேர்ல்டில் இருக்கிற மொத்த பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் ஏஷியாவில் மட்டும்தான் இருக்காங்களாங்க வேர்ல்டில் மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரிஸ் இந்த த வேர்ல்ட் அப்படின்ற எடுத்த லிஸ்ட்டில் டாப் ஃபோரில் த்ரீ கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஏஷியன் கான்டினென்ட்டில் தாங்க இருக்குது அது என்னென்ன கண்ட்ரிஸுன்னு பார்த்தீங்கன்னா சைனா இந்தியா அண்ட் இந்தோனேஷியா ஏஷியன் காண்டினோட லார்ஜஸ்ட் கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா தாங்க அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ் தாங்க மால்தீவ்ஸ்ல மொத்தம் தௌசண்ட் ஒன் நைன்டி ஐலாண்ட்ஸ் இருக்காங்க ஏஷியன் காண்டினென்ட்ல பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் சிட்டி எதுனா ஜப்பான்ல இருக்க டோக்கியோ தாங்க மொத்தம் கனடா கண்ட்ரில இருக்க பாப்புலேஷனோட அதிகமாக இந்த டோக்கியோ சிட்டியில இருப்பாங்களாங்க வேர்ல்டில் இருக்கிற ஹையஸ்ட் மௌண்டெயின் பீக்கான மவுண்ட் எவரஸ்ட் நம்ம தான் இருக்குன்ட்டு அவங்க எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லைங்க வேர்ல்டில் இருக்கிற டாலஸ்ட்டு மௌண்டெயினில் ஃபோர்டீன் டாலஸ்ட் மவுண்டெயின்ஸ் தாங்க இருக்குது அதனால தான் ஏஷியாவில் இருக்கிற திபெட்டை தி ரூஸ் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க ஏஷியன் கான்டினடோட லோவஸ்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜோரான் பார்டரில் இருக்கிற டெட்சி தாங்க இதை ஏன் டெட்சின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எந்த சீ கிரீச்சர்ஸாலையும் உயிர் வாழ முடியாதாங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற சீயோட கம்பேர் பண்ணபோது இந்த சீல டென் டைம்ஸ் அதிகமாக சால்ட் கண்டென்ட் இருக்குதாங்க இதில் நிறையா சால்ட் கன்டென்ட் இருக்கனால இந்த வாட்ரோட டென்சிட்டியும் அதிகமாக இருக்குதாங்க ஈவன் நம்ம கூட அந்த வாட்ரு மேலே மிதப்போமாங்க வேர்ல்ட்லையே பிக்கஸ்ட் லேக்கான கேஸ்பியன் சி கூட நம்ம ஏஷியாவில்தாங்க இருக்குது என்னடா இல்லை லேக்குன்னு சொல்லிட்டு சீ பேரை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த லேக்கு சி அளவுக்கு அவ்வளோ பெருசாங்க அதனால தான் இதுக்கு பேர் கேஸ்பியன்சீன்னு வச்சுருக்குறாங்க இந்த கேஸ்பியன்சி அதோட கோஸ்ட் லைனை ஃபைவ் கண்ட்ரீஸ் கூட ஷேர் பண்ணுது அது என்னென்ன கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தக்பெனிஸ்தான் கசகஸ்தான் அசர் அண்ட் ஈரான் வேர்ல்டோட பிக்கஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கான ரஷ்யாவில் இருக்கிற பைக்கல் லேக்கும் நம்ம ஏஷியாவில்தாங்க இருக்குது வேர்ல்டில் இருக்கிற டோட்டல் ஃப்ரெஷ் வாட்டரில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இந்த லேக்கில் தாங்க இருக்குது வேர்ல்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற ரைஸில் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரைஸ் ஏஷியன்ஸே கன்சியூம் பண்ணிடுறாங்களாங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன்ஸோட மெயின் ஃபுட்டே ரைஸ் தாங்க வேர்ல்டையே ஹையஸ்ட் ஆவரேஜ் ஐக்கிய இருக்கிற மூணு கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சவுத் கொரியா அண்ட் ஜப்பான் இந்த மூணு கண்ட்ரிஸ்மே பார்த்தீங்கன்னா ஏசியன் காண்டினென்டில் தாங்க இருக்குது டர்க்கியோட கேபிட்டலான இஸ்தான்புல் பார்த்தீங்கன்னா ரெண்டு காண்டினென்ட்லையும் இருக்குங்க அது என்னென்ன காண்டினென்ட்னு பார்த்தீங்கன்னா ஏசியா அண்ட் ஈரோப் வேர்ல்ட்லையே அதிகமான ஏர்த் குவேக் வர கண்ட்ரி எதுன்னு பார்த்திங்கன்னா ஏஷியாவில் இருக்கிற ஜப்பான் தாங்க அங்கே ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு தௌசண்ட் அர்த் குவாக்ஸ் வருமாங்க இந்த ஏஷியன் காண்டினென்ட் ஃபேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்கவும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று கூட நாங்கள் சகமாக தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்கள் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரம்